வணக்கம். தலைப்புச் செய்திகள். வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கான உதவிகளை பிரதமர் டாக்டர் இஸ்மாயில் சப்ரி யாக்கோப் நாளை அறிவிக்க உள்ளார். நாட்டில் பெய்து வரும் அடைமழையின் காரணமாக கிளந்தன் தெலங்கானு மாநிலங்களில் வெள்ளப்பேரிடர் ஏற்பட்டுள்ளது. ஒன் மலேசியா டிவலப்மெண்ட் பரஹாட் ஒன் எம்டிபி கோல்மன் சாக்ஸின் தென்கிழக்காசிய நடவடிக்கைகள் தொடர்பாகவும் டிம் லீஸ்னர் குறித்தும் விவாதிக்க எதிர்க்கட்சித் தலைவர் டாக்டர் அன்வார் இப்ராஹிமின் சிறப்பு கவன ஈர்ப்பு தீர்மானத்திற்கு சபாநாயகர் இன்று அனுமதி அளித்தார். மலேசிய குற்றவியல் நீதி அமைப்பிலிருந்து ஊழல் புரிந்த எந்த அரசியல்வாதியும் விடுவிக்கப்படவில்லை என்று பிரதமர் டாக்டர் இஸ்மாயில் சப்ரி யாக்கோப் இன்று அன்வாரின் கேள்வி ஒன்றுக்கு நாடாளுமன்றத்தில் பதிலளித்தார். மலேசிய துறைமுகங்கள் யுக்ரைன் துறைமுகங்களுடன் நேரடியாக எந்த தொடர்பிலும் இல்லை, மாறாக அவை துருக்கிய மற்றும் மால்டா துறைமுகங்களுடன் அதிக வர்த்தகம் செய்கின்றன என்று போக்குவரத்து அமைச்சர் டாக்டர் விகாசியாங் தெரிவித்தார். ஒன் எம்டிபி ஊழலுடன் தொடர்புடையதாக கூறப்படும் முன்னாள் அஸ்ட்ரோ மலேசியா ஹோல்டிங்ஸின் தலைமை செயல் அதிகாரி மீதான விசாரணையை தொடர்ந்து டாக்டர் ரொஹானா ரோசானின் சுமார் 10 மில்லியன் ரிங்கிட் மதிப்புள்ள சொத்துக்கள் முடக்கப்பட்டுள்ளன என்று மலேசிய ஊழல் எதிர்ப்பு ஆணையத்தின் தலைவர் டான்ஸ்ரி அசம்பாக்கி தெரிவித்துள்ளார். நாளை புதன்கிழமை முதல் வெளிநாட்டில் இருந்து மலேசியாவிற்கு வரும் பயணிகள் 6 நாட்களுக்கு பிந்திய கோவிட் 19 சோதனை செய்ய வேண்டிய அவசியமில்லை என்று சுகாதார அமைச்சர் ஹைரி ஜமாலுதீன் தெரிவித்துள்ளார். மலேசியாவில் வெள்ளத்தால் 4 மாநிலங்களில் கிட்டத்தட்ட 25,000 மேற்பட்டோர் பாதிக்கப்பட்டுள்ளனர். அவர்கள் அனைவரும் பாதுகாப்பு மையங்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். சிங்கப்பூருக்குள் போதைப் பொருளை கடத்தியதற்காக மரண தண்டனையை எதிர்நோக்கியுள்ள மலேசிய பிரஜை நாகேந்திரன் கே தர்மலிங்கம் மீதான தீர்ப்பை சிங்கப்பூர் மேல்முறையீட்டு நீதிமன்றம் இன்று ஒத்திவைத்துள்ளது. நாட்டில் கோவிட் 19 தொற்றுக்கு புதிதாக 23,100 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். 75 பேர் மரணமடைந்துள்ளனர். சிங்கப்பூரில் புதிதாக 13,544 பேருக்கு நோய் தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. 12 பேர் இறந்துள்ளனர். தமிழ் மண்ணில் என் இரத்தம் கலந்திருக்கிறது, தமிழகம் வந்தாலே எனக்கு ஒருவித மகிழ்ச்சியை தருகிறது என்று காங்கிரஸ் முன்னாள் தலைவர் ராகுல் காந்தி நிகழ்ச்சியுடன் தெரிவித்தார். தமிழக முதல்வரும் திமுக தலைவருமான மு க ஸ்டாலினின் உங்களில் ஒருவன் நூல் வெளியீட்டு விழாவில் பேசும்போது அவர் அவ்வாறு குறிப்பிட்டார். மு க ஸ்டாலினின் 69வது பிறந்த நாளையொட்டி பிரதமர் நரேந்திர மோடி உள்ளிட்ட அரசியல் தலைவர்களும் நடிகர் ரஜினிகாந்த் போன்ற திரை பிரபலங்களும் வாழ்த்துக்களை தெரிவித்து வருகின்றனர். 2009 விடுதலை புலிகள் உடனான கடைசி கட்ட போரில் நடைபெற்ற மனித உரிமை மீறலுக்கு பொறுப்பானவர்கள் மீது நடவடிக்கை எடுப்பதில் இலங்கை மீது ஐநா மனித உரிமை ஆணையம் அதிருப்தி தெரிவித்துள்ளது. சர்வதேச விமான போக்குவரத்து சேவை ரத்துக்கான தடையை கால வரையறையின்றி இந்தியா நீட்டித்துள்ளது. யுக்ரைனில் சிக்கித் தவித்த ஏறக்குறைய 2,000 இந்தியர்கள் 9 சிறப்பு விமானங்கள் மூலம் மீட்டுக் கொண்டு வரப்பட்டனர். இன்னும் ஏறக்குறைய 18,000 பேர் அங்கு சிக்கியுள்ளனர். ரஷ்ய நாட்டு ராணுவ வீரர் ஒருவர் தமது தாயாருக்கு உருக்கமான குறுஞ்செய்தி ஒன்றை அனுப்பியுள்ளார். இங்கு இந்த நாடே யுத்த களமாக மாறி நிற்கிறது. ஒரே நேரத்தில் அனைத்து நகரங்கள் மீதும் நாங்கள் குண்டுகளை வீசி வருகின்றோம், பொதுமக்களையும் கொல்கின்றோம். யுக்ரைன் மக்கள் எங்களை தடுக்க தற்கொலை படைகளாக மாறி வருகின்றனர். நான் தூக்கிலிட்டு தற்கொலை செய்து கொள்ளும் மனநிலையில் இருக்கின்றேன் என அந்த ராணுவ வீரர் தமது அம்மாவுக்கு கடைசியாக தகவல் அனுப்பியுள்ளார். நடிகர் விஜயின் மகன் ஜேசன் ஜோசப் இசையமைப்பாளர் யுவன் சங்கர் ராஜாவின் தீவிர ரசிகர் என்பதுதான் இன்றைய இளைய வைரல். குடிபோதையில் கார் விபத்து ஏற்படுத்தியதற்காக இந்திய கிரிக்கெட் அணியின் முன்னாள் வீரர் வினோத் கம்ப்ளி கைது செய்யப்பட்டார். ரஷ்யாவும் அதன் ஆதரவு நாடுகளின் விளையாட்டு அணிகளும் சர்வதேச அளவில் நடைபெறும் அனைத்து விளையாட்டுப் போட்டிகளிலும் பங்கேற்க தடை விதிக்க வேண்டும் என்று சர்வதேச ஒலிம்பிக் கமிட்டி பரிந்துரை செய்துள்ளது. இதுபோன்ற மேலும் செய்திகளுக்கு நம்பிக்கை இணையதளத்தை பாருங்கள். நன்றி, வணக்கம்.